there. Subscribe to my channel. And also press this bell icon. கடந்த 20ஆம் தேதி விதித் நேரலையில் லட்சுமி ராமகிருஷ்ணனை தரக்குறைவாக பேசிய வனிதா மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ ஷாட்டிங் போது தன்னையும் தனது கணவர் ராமகிருஷ்ணனையும் தரக்குறைவாக ஆபாசமாக பேசியதற்கு வனிதா மன்னிப்பு கோர வேண்டும் என மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். வனிதா விஜயகுமாரிக்கு பீட்டர் பாலுக்கு நடந்த திருமணம் பற்றி தான் இன்னும் சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். வனிதா மற்றும் லட்சுமி ராமகிருஷ்ணன் சேர்ந்த அண்மையில் பட்டியலிட்டார்கள். அந்த போட்டியில் வனிதா லட்சுமி ராமகிருஷ்ணனை மரியாதை இல்லாமல் வி போட்டி பேசியதுடன் மோசமாக திட்டியிருந்தார். போட்டியிலிருந்து பாதியிலே கிளம்பினார் லட்சுமி ராமகிருஷ்ணன். இதையடுத்து வனிதாவுக்கு பக்கில் நோட்டீஸ் அனுப்பி வைத்தார். வனிதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியதை பார்த்த லட்சுமி ராமகிருஷ்ணனின் ரசிகர்கள் அவரை பாராட்டினார்கள். இந்த நிலையில் இது குறித்து லட்சுமி இதை குறிப்பதாவது, என்னால் ராமரின் பெயர் இந்த விவகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது, எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவருக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, நாங்கள் வேணுமானால் ஜோடியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் நட்பும் மற்றும் நம்பிக்கையும் எதனாலும் கெடுக்க முடியாது, உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களின் அன்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது, என்னையும் என் கணவரையும் திட்டியதற்கு நன்றி, பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அந்த கோர்ட் நோட்டீஸில் தகவல் அடங்கிய காப்பியை ட்வீட் பதிவிட்டிருக்கிறார். வனிதா நல்ல உள்ளம் கொண்டவர், சமூக போராளி, 1,25,00,000 கொடுக்க வேண்டும் என தன்னையும் மிரட்டுவதாகவும் இது தொடர்பான வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் எனவும் நடவடிக்கை நடிகை வனிதாவும் சவால் விடுத்திருக்கிறார்.